தாய் தமிழ்நாட்டு மக்களே வணக்கம். ஈழத் தமிழர்களின் துயரங்களை துடைக்க தன்னுடைய சொந்த பணத்தில் செலவு செய்து போராட்டம் செய்து சிறைக்கு சென்று தியாக உணர்வோடு பல லட்சம் இளைஞர்களும் இளம் பெண்களும் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களோ ஈழத் தமிழர்களின் துயரங்களையும் வேதனையையும் லட்சியங்களையும் வியாபார நோக்கத்திற்காக ஈழத் தமிழர்களை வைத்து பணம் சம்பாதிக்கிறார் என்பதற்காக சான்று. ஹலோ அக்கா, வணக்கம். நான் இலங்கை தமிழன். இலங்கையிலிருந்து இப்ப சவுதியில இருந்து தற்போது சவுதியில உள்ள நான் முன்ன சீமானுக்கு காசு போட்ட டாக்குமெண்ட்ஸ் அவ்வளவும் என்கிட்ட இருக்குக்கா. ஒரு கோலன் எடுத்து பேச முடியுமா எனக்கு? எனக்கு தமிழ்நாட்டில் சிட்டிசன் வாங்கி தாரேன்னு சொன்னாருக்கா. இப்போ ஃபேமிலிக்கு எல்லா ஃபேமிலிய ஃபுல்லாக எங்களை எல்லாம் 8 பேர் இருக்கோம் ஃபேமிலியில். போராட்டத்தில் 2 அண்ணா இருந்து போயிட்டாரு. நான் மட்டும் தான் இங்கே இருக்கேன். ஒரு 2 தங்கையும் இருக்காங்க நாட்டில். எல்லாத்துக்கும் அங்கே தமிழ்நாட்டில் குடியுரிமை வாங்கி தரேன் வாங்க அப்படின்னு சொல்லி தான் நிறைய காசு வாங்கியிருக்காங்கக்கா. ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைக்கா. இப்போ ஒரு 12 வருஷம் ஆச்சு. இந்த ஆர்கே நகர் தேர்தல்களுக்கெல்லாம் எவ்வளோ காசு தெரியுமாக்கா செலவழிச்சிருக்கேன். சீமான் அவர்கள் வந்து சினிமா துறையில பணம் சம்பாதிக்கும் வேலையை விட்டுட்டு இன்னைக்கு வந்து ஈழத் தமிழர்களை வைத்து பணம் சம்பாதிக்கும் வேலையை வந்து பயன்படுத்திட்டு இருக்காரு. இதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக வருகின்ற 3/10/2023 காலை 11:30 மணி அளவில் தமிழ்நாட்டின் உள்துறை செயலாளர் மதிப்புமிக்க அமுதா ஐஏஎஸ் அவர்களை நேரில் சந்தித்து சீமான் அவர்கள் மீது தமிழர் முன்னேற்றப்படை சார்பாக புகார் மனு அளிக்க உள்ள முறைகளை